ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது, நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ளாட் ஹெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்காக கவலைப்பட தேவையே கிடையாது. கண்டிப்பாக இதை வந்து கரெக்ட் பண்ணுறக்காக சில விஷயங்கள் நம்ம செய்யணும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டான நார்மலான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம குழந்தையோட தலை வந்து வந்துடும். ஸோ இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து குழந்தைக்கு நார்மலாக இருக்கும். ஃப்ளாட் ஹெட் வந்துட்டு குழந்தையுடைய ஸ்கல்லோட பொசிஷன் தான் வந்து அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இதுக்கு என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை வந்து படுத்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா, தரையில் தொட்டில் பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க படுத்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பின்னாடி தலை வந்து அழுந்திட்டே இருக்கிறதுனால ஃப்ளாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு ப்ரீச்லேயோ டிரான்ஸ்ஃபர்ஸ்லேயோ உங்கள் குழந்தை இருந்திருந்தாங்க அப்படின்னா அப்போவும் இதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து ஆக்கம் வச்சோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோ குழந்தை வந்து டெலிவரி டைமில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுவும் வந்து அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ட்வின் பேபி இருந்தாங்க அப்படின்னா அப்பவும் வந்து இதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வேக்சினேஷன் போடுற சமயத்தில் உங்கள் பீடியாட்ரிஷன்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க, இது வந்து நார்மலாக நம்ம வந்து வீட்லேயே சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் பார்த்துட்டே சொல்லிடலாம், ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது. உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசு ஒன்றரை வயசு அப்படிங்கிறபோது உங்கள் குழந்தையோடைய தலை வந்து நார்மலாகிடும், சரிங்களா? ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடியே சொல்கிறேன். அதாவது குழந்தையோட ஸ்கல் வந்து எட்டு டிஃப்ரெண்ட் போன்ஸாக இருக்கும், சரிங்களா? குழந்தை வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகி வெளியே வரும்போது இந்த போன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே மெர்ஜ் ஆகி தலை வந்து சின்னதாகிடும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா குழந்தை வெளியே வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆக ஆக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கல் ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க, போக போகவே சரியாயிடும். இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்க நீங்கள் கேட்குறீங்களா, குழந்தை ஒரே சைடு பார்த்துட்ருக்கான், எனக்கு நல்லா தெரியுது ஃப்ளாட் ஹெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைய சாதாரணமாக நம்ம படுக்க வைக்கும்போது ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுக்க வைப்போம். ஸோ அது அந்த பகுதி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ரொம்பவுமே வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் மட்டும் ஃப்ளாட் ஸ்பாட் இல்லைன்னா ஃப்ளாட் ஏரியா மாதிரி வரக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கடுகு பில்லோ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுகு வந்து குழந்தையோட தலை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிடும். ஸோ குழந்தைக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வராது. ஸோ அதனால் கடுகு பில்லோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அச்சோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பீடியாட்ரிஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்னுடைய அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா டம்மி டைம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் டம்மி டைமில், டம்மி டைம் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டம்மி டைம் கொடுக்கும்போது குழந்தை வந்து குப்புற படுக்க வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் குழந்தையோட தலைக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இருக்காது, அதனால் ஃப்ளாட் ஹெட் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. அடுத்த என்னோடய டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைய வந்து கையில் எடுத்து வச்சு நம்ம முதுகில் வந்து எப்போவுமே குழந்தைக்கு ஏப்பம் வரணும் அப்படிங்கிறக்காக தட்டி கொடுக்குறக்கு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உங்கள் முதுகில் வந்து குழந்தைய சாய்ச்சி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து உங்கள் கால்களில் வந்து குழந்தைய உட்கார வச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். 3 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அப்பப்போ டம்மி டைம் அண்ட் குழந்தைய எடுத்து அப்ரைட் பொசிஷனில் உட்கார வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஹெட்டாக இருக்கிற குழந்தை ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி செய்யும்போது தலையில் இருக்கிற ப்ரெஷர் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகுங்க. அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் குழந்தை ஒருத்தவங்க கூட கேட்டிருக்கீங்க, குழந்தை ஒரே சைடு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இன்னொரு சைடில் வந்து அவங்க திரும்பி படுக்கிற மாதிரி நீங்களே திருப்பி விடுங்க. குழந்தை திரும்பலை அப்படின்னா நம்ம திருப்பி விடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ உங்கள் குழந்தை வந்து டாய்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டாய்ஸை வந்து ரெண்டு சைடுமே காமிங்க. குழந்தை அந்த சைடு தான் பார்க்குறான் அப்படின்றக்காக நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் மட்டுமே காமிச்சிட்ருக்காதீங்க. நீங்கள் வந்து குழந்தைய வந்து ரெண்டு சைடுமே பார்க்குற மாதிரி ரெண்டு சைடுமே காமிங்க. என்னுடைய அடுத்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு தூங்கும்போது
நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஃப்ளாட் ஹெட்டாக இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள், குழந்த ஒரே சைடு தலை வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொட்டில்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும், தொட்டில் சுற்றும் போது குழந்தைய அப்படியே தானாக திரும்பி படுத்துப்பாங்க, அந்த மாதிரி செய்யுங்க. என்னுடைய அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு ரெண்டு சைடுமே வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணணும். அந்த சமயத்தில் குழந்தைக்கு வந்து தலையை பிடிச்சு விட்டோம் அப்படின்னா அதுவும் கரெக்டான ஒரு பொசிஷனில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து குழந்தைக்கு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நம்மளுடைய எல்போவில் தான் வச்சு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அதோட ப்ரெஷருமே வந்து குழந்தையோடைய தலை ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ரைட் சைட் மட்டுமே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரைட் சைட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமுமே வந்து 20 மினிட்ஸ்ன்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுங்க. என்னோடய அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு ரெகுலராக மசாஜ் பண்ணுறது. நம்ம ரெகுலராக வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு விடுவோம் இல்லைங்களா, ஸோ அப்போவே குழந்தைக்கு தலையை சுற்றியுமே வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சி விடுங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிற சமயத்துலேயே பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்துட்டு வலியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தாராளமாக நீங்கள் கொஞ்சமாக வந்து ப்ரெஷர் கொடுத்து குழந்தை தலையை வந்து கொஞ்சம் உருண்டையாக நீங்கள் பிடிச்சி விடுங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட சொல்லி இந்த விஷயம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைக்கு இதை நினச்சி நீங்கள் வந்து வரி பண்ணிக்கக்கூடாது. உங்கள் குழந்தை வந்து குப்புற விழுந்ததுக்கு அப்புறமா, அவங்களே வந்து தவள ஆரம்பித்ததுக்கப்புறமா, உட்கார ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் ஹெட் இருந்ததே தெரியாமல் நார்மலாக ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.